ஹாய், நம்ம வந்து இன்றைக்கி பீட்ரூட் தொக்கு பண்ண போகிறோம். சப்பாத்தி கூட ரொட்டி கூடலாம் வச்சு சாப்பிட இது நல்ல ஒரு சைடிஷ். இப்போ இது பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு தொக்கு தான். அதுக்கு வந்து நான் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நாலு பல்லு பூண்டு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது ரெண்டு பீட்ரூட்டை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பீட்ரூட் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக சேர்த்துருங்க. சேர்த்தாச்சு. இது கூடவே நாலு பச்சை மிளகாயை உடச்சி உள்ளே சேர்த்துக்கிறேன். சும்மா ரெண்டாக பிச்சு சேர்த்தா போதும். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா அஞ்சு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சால்ட்டும் அப்படி தான், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து வெந்து ஸ்மெஜ்ஜாய் வரும். இப்போ மூணு விசில் வந்தாச்சு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் இப்போ வற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்ற வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஒரு 2-3 மினிட்ஸில் வத்திரும். தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும், அப்போ தான் மிக்சர் ஜாரில் போட முடியும். நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுந்த பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பீட்ரூட் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்சியில் இருக்கிறத கரைச்சி இந்த தண்ணிலாம் இப்போ வற்றி வந்தால் போதும், நம்ம பீட்ரூட் தொக்கு ரெடி ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸில் இந்த தண்ணிலாம் வற்றிடும். அவ்வளோதான், தண்ணிலாம் வற்றிடுச்சு. நம்ம பீட்ரூட் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி கூட ரொட்டி கூடலாம் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.